Hello everyone, welcome or welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நீங்க ரொம்ப நாளா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்த Q&A வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இதுதான் நம்ம சேனலோட first Q&A வீடியோ. என்ன பத்தி நீங்க கேட்டிருந்த क्वेश्चंसக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோல வந்து ஆன்சர் பண்ண போறேன். சோ மேக்ஸिमम என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கேட்ட எல்லா क्वेश्चंसக்குமே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி பார்க்கறேன். அண்ட் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, இந்த மாதிரி நான் வந்து Q&A வீடியோ பண்ண போறேன் அப்படினு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் சரி யூடியூப்லயும் சரி கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டுறேன். என்கிட்ட என்ன பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து क्वेश्चन பண்ணுங்க. அதுக்கு நான் வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கற மாதிரி. சோ அதல நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चन தான் திரும்ப திரும்ப வந்து கேட்றீங்க. ஆல்சோ அதல நான் வந்து மென்ஷன் பண்ணிருந்தேன் மேக்கப் ஸ்கின் கேர் இந்த மாதிரி டவுட்ஸ் எதுமே வந்து கேட்காதீங்க. என்ன பத்தி पर्सनल இது வந்து ஒரு पर्सनल Q&A வீடியோ அந்த மாதிரி வெச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்கின் கேர் அதுக்கு அப்புறமா மேக்கப் பத்தின டவுட்ஸ் எல்லாமே தனியா இன்னொரு Q&A வீடியோ பண்ணலாம். சோ அதனால இப்போ வந்து என்ன பத்தி மட்டும் கேளுங்க அப்படிங்கற மாதிரி நான் வந்து சொல்லிருந்தேன். நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चनஏ வந்து கேட்றீங்க. சோ காமனா இருக்க அட்ரஸ் பண்ண வேண்டிய क्वेश्चन எல்லாத்தையுமே நான் வந்து ஜெனரலா சொல்லிறேன். அண்ட் ஒரு சில பேர் யூனிக்கா வந்து क्वेश्चन கேட்றாங்க. சோ அதெல்லாம் அவங்க யார் என்ன நேம்ல இருந்து கேட்றாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சோ நிறைய பேருக்கு நான் வந்து ஸ்கின் கேர்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிருந்ததே அவங்க வந்து படிக்கவே இல்ல. Q&A கேட்றேனே உடனே வந்து எல்லா டவுட்ஸ்மே வந்து கேட்றாங்க. பட் நான் இன்னைக்கு கண்டிப்பா வந்து ஸ்கின் கேர் மேக்கப் பத்தியெல்லாம் அட்ரஸ் பண்ண போறது கிடையாது. பட் நிறைய பேர் வந்து ஹேர் கேர் பத்தி கேட்றீங்க. ஹேருக்கு என்ன மாதிரி பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்றீங்க. நான் ஒரு சிம்பிளான ஹேர் கேர் ரூட்டீன் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து ஜென்ரலா எல்லாருமே ஃபாலோ பண்ணா ஹேர் கொஞ்சம் ஹெல்தியா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் கேர் ரூட்டீன் உங்களுக்கு சிம்பிளா காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ மாமா அடுத்தோட T3 ஹேர் ரேஞ்ச் வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஹேர் கேர் ரூட்டீன் வந்து பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த ஹேர் கேர் ரூட்டீன் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது, இச்சி ஸ்கேல்ப் இருக்குது, டேண்ட்ரஃப் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த T3 ரேஞ்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மாமா அதோட T3 ஹேர் ஆயில் எடுத்துக்கிறேன். ஸோ நான் யூஸ்வலாக வந்து எப்படி என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுவேன் அப்படின்னா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஷாம்பு ஹேர் வாஷ் வந்து பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நான் கொஞ்சம் ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணிப்பேன். நீங்கள் வந்து ரெகுலராக ஆயில் வைக்கிற ஆளாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் என்ன மாதிரி வீக்கில் வந்து ஆயிலே வைக்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ வீக் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவி ஹேர் ஆயிலிங் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் எப்போல்லாம் ஷாம்பு வாஷ் ஹேரில் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயிலிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஹேரை வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு மெயினாக T3 ஆயில் இருக்குது. அதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்கேல்ப்பில் எந்த ஒரு ஃபங்கஸ் டேண்ட்ரஃப் இல்லாமல் அது பார்த்துக்கும். இதில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டர் கொடுத்துருவாங்க இல்லையா. ஸோ அதை நமக்கு வேலையை ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் கரெக்டாக எந்த இடத்துல டேண்ட்ரஃப் இருக்கோ அங்கே டார்கெட் பண்ணி அதிக ஆயில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயில் வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து அதை கொஞ்சம் நேரம் அப்படியே சோக் பண்ண விட்டுருவேன் என்னுடைய தலையில். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து ஷாம்பு வாஷ் வந்து பண்ணிப்பேன். அண்ட் ஷாம்புக்கும் அகைன் நான் வந்து மாமா அர்த்தோட T3 ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷாம்புவை டேரெக்டாக அப்படியே ஸ்கேல்ப்பில் போடாமல் நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டரில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி நான் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவேன். அண்ட் இந்த ஷாம்பு வந்து ஹேரில் இருக்கக்கூடிய டர்ட் எல்லாத்தையுமே நீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸ்கேல்ப்பை கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ மாமா ஏர் ப்ராடக்டில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே வந்து கிடையாது. ஸோ எல்லாமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து கண்டிஷனர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிஷனரும் அகெயின் சேம் மாமா அடுத்தோட T3 ரேஞ்ச்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக கண்டிஷனர் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு வாஷ் முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் கொஞ்சமாக கையில் எடுத்து ஹேருடைய லென்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ ஒரு வாட்டி நம்ம மாமா ஏர் ப்ராடக்ட்டை வாங்கும்போது நம்மளுடைய ஆர்டரை வந்து ஒரு வெப்சைட்டில் லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுடைய ஒரு ஆர்டருக்குமே அவங்க வந்து ஒரு ட்ரீ வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் எந்த லொக்கேஷனில் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த ஸ்பீஷிஸ் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமும் மாமா ஏர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட். கண்டிஷனர் ரின்ஸ் ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் எந்த ஒரு ஃப்ளேக்கி பார்ட்டிகல்ஸ் டேண்ட்ரஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கிற ஒரு 3 ஸ்டெப் சிம்பிள் ஹேர் கேர் ரொட்டீன். ஆல்சோ நமக்கு வந்து கொஞ்சம் ஹேர் நரிஷ்டாக கொஞ்சம் மேனேஜபிளாக ஃப்ரிஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோடும் நான் வச்சிருக்கேன், Flawsome 2022. இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 20% ஆஃபர் கிடைக்கும். நீங்கள் மாமா எர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஆல்சோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து மாமா எர்த் அமேசான் ஃப்ளிப்கார்ட் பர்ப்பிள்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. மாமா எர்த் வந்து இப்போ அவங்களுடைய ஆப்பையும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து மாமா எர்த்தில் என்னென்ன ஆஃபர்
ஆஃபர் போயிட்டு இருக்கு அதெல்லாமே கொஞ்சம் ஏர்லியர் ஆக்சஸா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்களுடைய ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே கேட்டிருந்தது வந்து என்னுடைய நேம், என்னுடைய ஃபுல் நேம் என்னது வெறும் நித்யா தானா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னுடைய நேம் வந்து ஃபுல் நேமே வந்து நித்யா தான். ஸோ சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயுமே வந்து ஜஸ்ட் நித்யா, வி நித்யா அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். மற்றபடி எனக்கு வீட்டில் அந்த ஜாதகப்படி வச்ச பேர்லாம் வந்து வேறு, பட் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு பிறந்தப்போ அந்த பேர் விட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் மட்டும்தான் அந்த நேமை சொல்லி என்னை அட்ரஸ் பண்ணாங்களே தவிர அதுக்கப்புறம் யாருமே அந்த நேம் சொல்கிறதும் கிடையாது. எனக்கும் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் என்ன தான் அவங்க கூப்பிடுறாங்கன்ற மாதிரி யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் எங்கள் ஃபேமிலியில் அம்மா அப்பா பாட்டி தாத்தா இவங்களை தவிர வேறு யாருக்குமே எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்றது கூட இன்னும் ஞாபகத்தில் இருக்குமான்னு கூட தெரியாது. ஸோ அதனால் அது பேர் எனக்கு அந்த பேரையும் நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ அதுதான் என்னோடய நேம் வந்து நித்யா தான். எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா எல்லாமே நித்யா அந்த மாதிரி எல்லாமே கூப்பிடுவாங்க, பட் ஜென்ரலாக நித்யா தான் என்னுடைய பேர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து ஃபேமிலி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோடய ஃபேமிலியில் மொத்தம் 4 பேர், அப்பா அம்மா நான், அதுக்கப்புறமா என்னுடைய சிஸ்டரும் இருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் வந்து இன்னொன்று ரொம்ப குட்டியான ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. அது வந்து நான் வளர்க்குற பெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வ்ளாக்லலாம் காமிச்சிருப்பேன். சாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் டேஷன் நாங்கள் வளர்க்குறோம். ஸோ அவள் தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கிறதுலே கடைக்குட்டி பிள்ளை மாதிரி. ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் எங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ். ஸோ மேக்ஸிமம் இன்னொரு கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வீடியோஸ் பண்ணுறீங்க, அதாவது இப்போ கரெக்டாக எங்கே லிவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்னுடைய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க திருச்செந்தூரில் தான் நான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் காமனாக கேட்டிருந்த க்வெஸ்சன் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றது கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பிஜி முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை படிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் படித்து முடிச்சிட்டேன் சொன்னேன் இல்லையா, நான் பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அதான் இப்போதைக்கு எஜுகேஷனல் சைடில் அவ்வளோதான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் நான் வந்து ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா நிறைய பேர் கேட்டது வந்து ஹைட் அண்ட் வெயிட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எதுக்கு கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல, பட் நிறைய பேர் வந்து ஹைட் அண்ட் வெயிட் பற்றி கேட்டிருந்தீங்க. மேபி ஹைட் வந்து ஹால் வீடியோஸ்லாம் போடுறதுனால என்னுடைய ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கேட்பீங்களா என்னன்னு தெரியல, பட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய ஹைட் வந்து ஐ திங்க் ஐ எம் 5.6 இல்லை 5.7 இருப்பேன்னு நினைக்கிறேன். வெயிட் வந்து ஐ எம் ஜஸ்ட் 45 kg தான். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு கூட தெரியாது. வீடியோஸ் வந்து இப்படி லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுக்கிறதுனால மேபி என்னோடய ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் பல்ஜிங்காக ரொம்ப சப்பியாக ஃபேஸ் ஃபேட் வச்சு ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இன் பர்சன் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ ஒல்லியாகவாக இருப்பீங்க, இவ்வளோ குட்டியாகவாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு 45 kg தான். நான் வந்து ஈவன் அண்டர் வெயிட் கூட. ஸோ அதனால் வெயிட் கெயின் பண்ணணும், பட் கொஞ்சம் ஹெல்தி வேலை பண்ணணும் கொஞ்சம். ஸோ இஃப் இன்கேஸ் நான் வந்து வெயிட் கெயினுக்கு ஏதாவது பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாத்தையுமே நான் வந்து கலந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வித்யா M246 அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, யுவர் லைஃப் கோல்ஸ் ஆர் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ கோல்ஸ்னு பெருசாக எந்த இதுவும் இல்லை. ஸோ நான் வந்து கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரியான பர்சன் தான். ஸோ இப்போதைக்கு ரொம்ப பெரிய அளவில் கோல்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆம்பிஷனும் அவ்வளோதான், ரொம்ப பெருசாக இல்லை. நான் வந்து கோ வித் த ஃப்ளோ அந்த மாதிரியான பர்சன் தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ கிளாரா பிரைடல் ஸ்டுடியோ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போட வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. நான் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அகைன் கிளாரா பிரைடல் ஸ்டுடியோவே இன்னும் 2-3 க்வெஸ்சன்ஸ் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, நீங்கள் எங்கே படிச்சிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், நான் பிரைடல் ஜாப்க்கும் போவேன். ஸோ எங்கே படிச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் பர்டிகுலராக இவங்கள்ட்ட தான் படித்தேன், இந்த அகாடமி தான் என்னை வந்து க்ரோ பண்ணிச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் நிறைய பேர்கிட்ட படிச்சிருக்கேன், நிறைய செமினார் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய வெபினார் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து செல்ஃப் தாட் மூவ் ஆன் தான் என்னை வந்து நான் வெளியில் சொல்லிப்பேன். பிகாஸ் எனக்கு மற்ற டெக்னிக்ஸ் நான் எதையும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்னுடைய ஸ்கின் வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரியான ஸ்கின், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன். ஸோ என்னுடைய ஸ்கின்லேயே நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ட்ரையல் அண்ட் எரர்ஸ் இந்த மாதிரி பண்ணி ஃபைனலாக நான் வந்து ஒரு டெக்னிக் வந்து எனக்குன்னே ஒரு உருவாக்கியிருக்கேன். ஆர் நான் ஒரு டைப் ஆஃப் டெக்னிக் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் செல்ஃப் தாட் மூவானே வச்சுக்கலாமே. ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஜெயஸ்ரீ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இதுவுமே வந்து ஜென்ரலாக எனக்கு எல்லோருமே பிடிக்கும், இவங்க தான் என்னுடைய ஃபேவரட் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஒரு மூவிலையும் ஒரு ஒருத்தங்க டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது வாவ் நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க தான் இவங்களுடைய ஃபேன் தானா அப்படிலாம் நான் வந்து அப்படி கிடையாது. ஸோ நயன்தாரா மேம் பிடிக்கும், காஜல் அகர்வால் பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லோரையுமே எனக்கு பிடிக்கும்.
ஸோ வர்ணிகா ரமேஷ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டுட் யூ சூஸ் யுவர் க்ளோத்ஸ் அக்கா, எனி டிப்ஸ் ஷேர் வித் அஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, எனக்கு ஒரு விதமான டேஸ்ட் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு கிளாத்ஸ் பிடிக்கும் அப்படின்ற சில கேட்டகரி வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அப்படி தான் நான் வந்து எடுக்கிறேன். இப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரே ஒரு டிப் சொல்லணும் அப்படின்னா, இப்போது இதுதான் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, இதுதான் ஃபேஷன், இதுதான் நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்காதீங்க. ஸோ நமக்குன்னு சில செட் ஆஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும், நமக்குன்னு சில விஷயங்கள் போட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மோஸ்ட்லி 98% நான் வந்து கொஞ்சம் எத்தனிக்காகவும் கொஞ்சம் இந்தியன் வேர் மாதிரி தான் நான் வந்து ட்ரெஸ் பண்ணேன். வெஸ்டர்ன் வேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன், இல்லவே இல்லை, நான் போடவே மாட்டேன்னு சொல்லலை, போடுவேன் பட் ரொம்ப கம்மியான அளவு வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு அது வந்து எத்தனிக் இந்தியன் வேரை தவிர அது வந்து கொஞ்சம் ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும்னே வச்சுக்கலாமே, பார்க்குறதுக்கு தெரியாது. பட் எனக்கு ஐ ஃபீல் மற்ற ட்ரெஸ்ஸை விட எனக்கு வெஸ்டர்ன் வேர் வந்து கொஞ்சம் என்னுடைய ஃபேஸ் ஃபீச்சருக்கும் என்னுடைய பாடி ஃபீச்சருக்கும் அது கொஞ்சம் செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அதான் சொல்கிறேன், இப்போ ட்ரெண்ட் இதுதான்றதுனால நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நமக்கு எது நல்லாயிருக்கு, நம்மளை எது வந்து ரொம்ப ப்ரெசன்டபிளாக காமிக்குது, நம்மளுடைய ஃபீச்சர்ஸை இது வந்து அழகாக எடுத்து காமிக்குதோ, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மட்டுமே சூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்டுக்காக எதையுமே புதுசாக ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சின்ன டிப். மோனி தக்ஷி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, சிஸ் நீங்கள் எப்படி வெயிட் கெயின் பண்ணீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மோனி தக்ஷி ஸ்மைல் குயின் அஃபிஷியல் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, வாட் இஸ் யுவர் ரியல் டேட் ஆஃப் பர்த்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 5/4/1999. ஸோ ரேவதர்ஷினி ஜெயார், ரேவதர்ஷினி தான் ஐ திங்க். ஸோ அவங்க கேட்டிருக்காங்க, வாட் யூ லேர்ன் அபவுட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக நம்ம கிடையாது, இருக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியாக நல்ல பாசிட்டிவாக முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவாக எதுவுமே ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் பாசிட்டிவ் வேலே போனால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லா விஷயத்துலேயுமே அப்படி தான், மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுற விஷயமா இருக்கட்டும் சரி, நம்ம வாழுற விஷயமா இருக்கட்டும் சரி, கொஞ்சம் நெகட்டிவாக யாரையுமே எதுவுமே பண்ண வேண்டாம். மற்றவங்க நம்ம பண்ணாலும் சரி அதுலேருந்து கொஞ்சம் விலகி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் நம்மளை ஏற்படுத்திக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மட்டும் தான் இப்போதைக்கு நான் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ விர்ஜோ கேர்ள் 2 அப்படின்றவங்க வந்து யுவர் காலேஜ் நேம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் யூஜி வந்து கோவிந்தமலில் தான் படித்தேன், கோவிந்தமல் ஆதித்யநாத் காலேஜ் எங்கள் ஊர்லேயே தான் இருக்குது, திருச்செந்தூர்லேயே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் படித்தேன். அண்ட் பிஜி வந்து சேம் இன்ஸ்டியூட் தான் பட் வேறு காலேஜ், ஆதித்யநாத் காலேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வந்து என்னுடைய பிஜி கம்ப்ளீட் பண்ணேன். பிரியா பார்த்தி 1126 அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் யுவர் வீடியோஸிஸ், லவ் யூ லாட்ஸ், வாட் இஸ் யுவர் ஏஜ், சே ஹாய் பிரியா ஃபார் மீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க. ஹாய் பிரியா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. என்னோடய ஏஜ் கேட்டிருக்கீங்க, என்னோடய ஏஜ் வந்து ஐம் கரண்ட்லி 22, ஏப்ரல் வந்துச்சுன்னா நான் 23 ஆயிடுவேன். அப்புறமா எஸ் கார்த்திகா எஸ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, இது எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அக்கா நீங்கள் இவ்வளோ க்யூட்டாக இருக்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கலாய்ச்சி கேட்டிருக்காங்களா இல்லை சீரியஸாகவே கேட்டிருக்காங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அந்த க்வெஸ்சனை ஆன்சர் பண்ண வேண்டாமல் நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போயிடலாம். அப்புறம் கோபிகா ஜெயக்குமார் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் அக்கா, ஹவு டு கெட் சப்பி சீக்ஸ் லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் மிஸ் 18 அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, அக்கா ஹவு மச் யூ லைக் யுவர் சிஸ்டர் காவியான்னு கேட்டிருக்காங்க. அனைமா என் தங்கச்சியோட ஃப்ரெண்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அவள் என் தங்கச்சி பேர் வந்து காவியா. ஸோ அவள் தான் எனக்கு வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுப்பா, லைக் இன் ஃப்ரேம் பார்க்குறதுக்கு நான் இருப்பேன் பட் பிஹைண்ட் த கேமரா எல்லா ஒர்க்குமே வந்து அவள் தான் பண்ணி கொடுப்பா. லைட் செட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த செட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நோண்டி கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக வைக்கிறதா இருக்கணும், இது எல்லாமே வந்து அவள் தான் பண்ணி கொடுப்பா. ஓகேங்களா, தட்ஸ் இட். அப்படி தானே, வேறு என்ன சொன்னோம், ஐ லைக் யூ சோ மச் அப்படி சொல்லுமா வேண்டாம்ல. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோஸ் நல்லாயிருக்கு அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக்காக இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது, பிகாஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் நான் வந்து எல்லாத்தையுமே கட் ஷார்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் பண்ண வேண்டியதை மட்டும் நான் வந்து குயிக்காக பண்ண பார்க்குறேன். ஜஸ்ட் த வே ஐஎம் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஃபேவரட் ஃபுட்டு என்ன அப்படின்னு. ஃபேவரட் ஃபுட்டுன்னு பர்டிகுலராக இந்த ஃபுட்டுன்னு கிடையாது, எனக்கு ஸ்வீட்ஸ் அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ ஸ்பைஸியாக நல்ல பயங்கர காரசாரமாக எந்த மாதிரியான ஃபுட்டு இருக்கோ எல்லாமே எனக்கு வந்து பிடிக்கும். பிரியாணி பிடிக்கும், ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும், அவ்வளோதான். சிவங்கீதா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா கோவிட் ஃபஸ்ட்டு நமக்கு அப்போ தான் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த லாக்டவுன், ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாக்டவுன், அந்த டைமில் தான் நான் வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
24 June 2020 தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ குவாரண்டைன் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து சும்மா தான் இருந்திருப்போம், என்ன பண்ணனே தெரியாது. இப்போ இருக்க லாக்டவுனாக வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர மாதிரி இருக்குது. பட் அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு இல்லையா. ஸோ வெளியில் போனாலே கம்பு எடுத்து வெளுத்துடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து அவுட் ஆஃப் போர்டம் தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்சோ எனக்கு வந்து முன்னாடியே பிளான் இருந்தது, என்னோடய அம்மாவும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, லைக் நீ ஏதாவது ஒன்று யூடியூப்பில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மாவும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நானும் வந்து காலேஜ் போகிற டைமில் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தேன். எனக்கு இதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ. ஸோ வீட்டில் இருக்கோம், சும்மா இருக்கோம், வேறு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் சரி ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒய் நாட் பியூட்டி கேட்டகரி போடக்கூடாது, நமக்கு கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் வேறு ஜாஸ்தி. ஸோ அதனால் சரி இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரோஜர் ஸ்ரீ 25 கேட்டிருக்காங்க, க்ரூமிங் சீரீஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நானும் வந்து அதில் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் க்ரூமிங் சீரீஸ் வரும், ஸ்டைலிங் டிப்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். அவங்களே இன்னொரு க்வெஸ்டனும் கேட்டிருக்காங்க, ஸ்கூலிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அபவுட் யுவர் பேரண்ட்ஸ், லவ் யுவர் வீடியோஸ்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ரோஜஸ்ரீ. அண்ட் ஸ்கூலிங் பற்றி நான் வந்து சொல்கிறேன், அண்ட் ஃபேமிலி பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ ஸ்கூலிங் நான் வந்து 10th வரைக்கும் நான் சிபிஎஸ்சியில் படித்தேன், கமலாவதி ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. அண்ட் 11th 12th சேம் ஸ்கூலில் தான் படித்தேன், பட் 11th 12th வந்து ஸ்டேட் போர்ட். கேண்டிஸ் கேண்டி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹவ் இஸ் யுவர் மதர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, நான் ஒரு வ்ளாகில் தான் சொல்லியிருந்தேன் என்னுடைய அம்மாவுக்கு அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சிச்சுவேஷன் கொஞ்சம் வேர்ஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வ்ளாக் பார்த்துட்டு தான் அவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய அம்மா இப்போ நல்லாவே இருக்காங்க, நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் ரெக்கவர் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆயிடுவாங்க. சரோஜினி சரோஸ்ரீ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஃபார் ப்ரைடல் புக்கிங் ஹவு மச் யூ காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரியான லுக் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஸோ எப்படி உங்களுக்கு ஃபினிஷ் வேணும் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் இட் கேன் பி கஸ்டமைஸ்ட், உங்கள் லுக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்கள் யாருக்காவது ப்ரைடல் லுக் வந்து புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ லக்ஷ்மி தேவ் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு யூ ஸ்டே கான்ஃபிடென்ட் வித் ஆக்னே, ஐ ஃபீல் வெரி கான்ஷியஸ் அபவுட் மை ஆக்னே ப்ரோன் ஸ்கின், ஸோ யோர் பெர்ஸ்பெக்டிவ் மே பி ஹெல்ப்ஃபுல் டு டீல் வித் மை இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சேனலோட நேம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த சேனல் நேம் நான் வச்சதுக்கு மெயின் ரீசனே இது தான். பிகாஸ் என்னுடைய ஸ்கின் பற்றி எனக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான ஸ்கின், அடிக்கடி பிரேக்கவுட்ஸ் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்கேஸ் இப்போ பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், எனக்கு இப்போ ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பிம்பிள் ஆக்னே இதெல்லாமே வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய விஷயந்தான். மேபி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஐயோ நமக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்ப காமனான இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ பார்க்குறவங்க வந்து நம்மளை ஹர்ட் பண்ணணுமே இன்டென்ஷனலாகவும் சொல்லுவாங்க, சிலர் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக கூட சொல்லுவாங்க, ஏ இது என்ன பிம்பிளாக மூஞ்சி மேலே என்ன இப்படி இருக்குது, மூக்கு மேலே என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே இது எல்லாமே நடக்குது, ஈவன் டில் டேட் எனக்குமே இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம ஏன் கேர் பண்ணிக்கணும், இது வந்து நம்ம ஸ்கின், நம்ம லைஃப், மற்றவங்கள பற்றியே நம்ம வந்து கேர் பண்ணி நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். ஸோ நம்ம லைஃப் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துட்டு போனாலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப். ஆல்சோ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் சரி, யாராவது ஒருத்தங்க வந்து திடீர்னு குண்டாயிட்டிங்கன்னா, ஏன் இப்படி குண்டாயிட்டீங்க, ஏன் இப்படி ஒல்லி ஆயிட்டீங்க, உங்கள் மூஞ்சி மேலே என்ன அப்படி இருக்குது, உங்கள் கை ஏன் இப்படி இருக்குது, உங்கள் கால் ஏன் இப்படி இருக்குது, தயவு செஞ்சு இந்த மாதிரி எதிரில் பார்க்குறவங்கள பார்த்து டேரெக்டாக இப்படி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்காதீங்க. இஃப் இன்கேஸ் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், நம்ம என்ன கேட்டாலும் அவங்க தப்பாகவே நினைக்க மாட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. பட் ஜென்ரலாக டக்குன்னு பார்த்தோன்னே யாரையுமே அந்த மாதிரி கேட்காதீங்க, பிகாஸ் அவங்கவுங்களோட பிரச்சனை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்க என்ன அண்டர்வென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஆக்னேக்குன்னு நான் சொல்லலை, இன் ஜென்ரல் நான் வந்து சொல்கிறேன். ஆக்னேவாக இருந்தாலுமே ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது, உள்ள பாடி கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் வெளியில் ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நிறைய ஃபேக்டர் இருக்குது, என்விரான்மெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ டக்குன்னு எடுத்தோடனே அப்படி கேட்காதீங்க, அது அவங்களுக்கு ஹர்ட் தான் ஆகுமே தவிர அந்த எந்த விதத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவோ இல்லை காமிங்காகவோ இருக்க போகிறது கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. ஃப்ளா ஃப்ரீ எக்ஸானோ அப்படின்றவங்க நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, யூடியூப் கேட்ஜெட்ஸ் பற்றி வீடியோ கேட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் நானே வந்து இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு என்னுடைய பிஸ்னஸ்க்கு. ஸோ எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன் அப்படின்றது எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ கண்டிப்பாக அன்றைக்கி தான் அந்த வீடியோ நான் வந்து போடுவேன்னு நினைக்கிறேன். டிப்ஸ் ஃபார் பட்டிங் யூடியூபர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
மிகப்பெரிய டிப்ஸ் ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஸோ உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் போகுது போகலை, சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்க ஏறலை, இது எதையுமே நீங்கள் வந்து காதலே வாங்கிக்காதீங்க, எதையும் பார்த்து ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய வேலை என்ன, வீடியோஸ் எடுக்கிறது, குட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் நம்ம கொடுக்கறது. குவாலிட்டின்றது வீடியோ கிளாரிட்டி மட்டும் நான் வந்து சொல்லலை, கண்டென்ட்டோட மேட்டர் நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ப்ராப்பராக இருக்குது, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு திரும்பி வி வில் பி பெய்டு. ஸோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அடுத்து நேகா சண்முக சுந்தரம் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ், ஐ லவ் யுவர் வீடியோஸ் அண்ட் யுவர் மேக்கப். உங்கள் பேரண்ட்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க யூடியூப்பில் பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் வீடியோஸ் இந்த மாதிரி ஃபேஸ் காமிச்சி வீடியோஸ் போடுறதுக்கு அப்படின்றது தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, என்னோடய அம்மா தான் மெயினாக என்னை வந்து இன்சிஸ்ட் பண்ணது, இந்த மாதிரி போடலாம், நீ உனக்கு வந்து டேலண்ட் இருக்கு, நீ அதை வந்து வெளிக்கொண்டு வா, அந்த மாதிரி எல்லாமே அவங்க சொன்னது. ஸோ எங்கள் வயிற்றுலையுமே எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி தான், ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நான் காலேஜ் டேஸ் இல்லை ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் டிபியில் கூட என்னுடைய பிக்சர் வந்து இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் நானுமே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து மெயினாக நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து மேரேஜ், அதுக்கப்புறமா யூடியூப் இன்கம், இதில் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க எல்லோரும், ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ மேரேஜ் வந்து கண்டிப்பாக இப்போதைக்கு சான்ஸே கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஆகும் மேரேஜ் பற்றி பேசுகிறதுக்கு, அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கே கண்டிப்பாக நோ மேரேஜ். ஸோ அடுத்து அப்போ ஏகப்பட்ட டிஎம் கமெண்ட் வந்து யூடியூப் இன்கம் பற்றி தான். ஸோ அது என்னென்னு தெரில, யாருமே டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால என்னென்னு தெரில, யூடியூப் இன்கம் தெரிஞ்சுக்கணுன்னாலே ஒரு பெரிய ஈகர்னஸ் இருக்குல்ல. ஸோ நானும் யூடியூப் வரதுக்கு முன்னாடி எனக்கும் அப்படி தான் இருந்தது, எல்லோரும் லட்ச லட்சமாக சம்பாதிப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி. பட் அந்த அளவுக்கு ஓவராலாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, லைக் என்னுடைய சேனலை வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய இன்கம் அப்படின்னு என்னால் பர்டிகுலராக இந்த நம்பர் தான் இவ்வளோதான் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் எவ்வளோ வீடியோஸ் போடுறேன், வீடியோஸ்க்கு எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்றத பொறுத்து தான் என்னுடைய சேலரி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடதுன்னு இல்லை, எல்லா யூடியூபரோட சேலரியுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் யாருமே வந்து பர்டிகுலராக இதுதான் வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்னுடைய வியூஸ் பொறுத்த வரைக்கும், என்னோடய வீடியோஸ் நான் போடுற இதை பொறுத்த வரைக்கும், ஸோ 40 வரும், 50 வரும், அதுக்கு மேலேயும் வரும், 20 வரும். ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதுக்கேற்ற இன்கம் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ அவ்வளோ தான், இதுதான் வந்து இன்னிக்கான வீடியோ. அண்ட் நான் வந்து நிறைய பேருக்குள்ளே தான் ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்கேன், ஐநோ. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் என்னை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. See you in the next video. Until then, bye-bye. Take care.